அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒன் மார்க் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் 8 கொஸ்டின் பேப்பர் புக் பேக் ஒன் மார்க்ஸுனுடைய கொஸ்டின்ஸ் வந்து 8 கொஸ்டின் பேப்பராக செட் பண்ணி அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி அதுக்கு உண்டான கீ ஆன்சர் பற்றியும், க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 347 க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுக்குண்டான எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. இப்போது உதாரணத்துக்காக நான் உங்களை எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும், ப்ளஸ் டூ வேதியியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு சிறு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியில் என்னென்னா அடங்கியிருக்கு அப்படின்றத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பாடத்தினுடைய தன் மதிப்பீடு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 8 வகை வினாத்தாள்களும் அதுக்குரிய விடைக்குறிப்புகளும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் எவாலுஷன் 1 மார்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட் வால்யூம் ஒரு 4 டைப்பாகவும் செகண்ட் வால்யூம் ஒரு 4 டைப்பாகவும் கொஸ்டின் ஷஃபில் பண்ணி அதுக்குண்டான கீ ஆன்சர் நீங்கள் முதல்ல அந்த புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டைப்பாக நீங்கள் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மனசில் பதியும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ டைப் ஏ உடைய கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான லிங்க் வந்து இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் கேட்கும். அந்த அக்கௌண்ட்டில் எதனா ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா அது கூகுள் டிரைவில் போய்ட்டு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து டைப் ஏ கொஸ்டின் வந்து இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே ஷஃபிளாக இருக்கும், ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஷஃபிளாக இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஷஃபிளாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான கீ ஆன்சர் கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கீ ஆன்சர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கீ ஆன்சர் எல்லாமே இருக்கும். அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கீ ஆன்சர் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல ஃபஸ்ட் வால்யூம் 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு மொத்தம் வந்து அதில் 4 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ கீ ஆன்சர், டைப் பி, அதுக்கப்புறம் டைப் சி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் சி, அதுக்கப்புறம் டைப் டியுடைய கீ ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டைப்புக்கு உண்டான கீ ஆன்சரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எஃப் டைப், எஃப், டைப் ஜி, டைப் ஹெச் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 8 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து ஷஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா Full.one மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிடணும். அதுக்கு உண்டான லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஃபுல் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து உண்டான ஆன்சர் வித் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். உதாரணம் அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற செல்ஃப் அவலேஷனுடைய 1 மார்க்ஸு வித் அதுக்கான ஆன்சர் வந்து போல்டு பண்ணி கொடுத்துருப்பேன். படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இது நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 8 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அதுக்கு உண்டான வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிறது மட்டும் இங்கே நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். வெறும் கொஸ்டினை மட்டும் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் இந்த கீழே இருக்கிற லிங்க்கு. அப்புறம் க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 347 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்குண்டான கீ ஆன்சர்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் 1 மார்க்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த முயற்சியை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே இது உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.